ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 2009 ஒரு கிரீக் லாங்குவேஜ் மூவியாக ரிலீஸ் ஆன டாக் டூத். இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன்லி 18+ மட்டும்தான், அண்டர் 18 அண்ட் லைட் அட்டட் பிசன்ஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த படம் ஒரு கிரீக் லாங்குவேஜ் மூவி, அதனால் இந்த படம் கிரீக் லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ்லேயோ தமிழ் டப்புலையோ அவைலபிளாக இல்லை. கிரீக் லாங்குவேஜில் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் படம், உங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கிரீக் லாங்குவேஜ் மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன மூவி அப்படின்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். இந்த படம் 2009 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆன ஒரு படம். இந்த படத்தை நாமினேட் பண்ணது சரிதான், ஏன்னா இந்த படம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இதுவரையும் வாழ்க்கையில் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு படத்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் உங்களை பைத்தியம் முடிக்க வைக்கும். இந்த மாதிரி பைத்தியம் முடிக்க வைக்கிற படத்தை எடுத்த அந்த டைரக்டரை பாராட்டுறதா இல்லை அந்த டைரக்டரை பைத்தியக்காரன்னு சொல்கிறதா அப்படின்னு எதுவுமே தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் அண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இந்த படம் ஒரு பைத்தியக்கார படம் அப்படின்னு. இந்த படத்தோட ஒன்லைனர் அண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ரெண்டு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன், அதாவது வயசுக்கு வந்த ஒரு பையன் அண்ட் வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுங்க. அவங்க ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சுற்றிலும் செவுறு மாதிரி கட்டி அந்த வீட்டை விட்டு இவங்க எல்லாருமே வெளியே போகாத மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, அம்மா அப்பா அண்ட் ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் அந்த அப்பா மட்டும்தான் வெளியே போயிட்டு வர முடியும், மீதி யாருமே வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாது. ஏன் இப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சுத்தமாக தெரில. அம்மாவும் அப்பாவும் வெளி உலகன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவங்களோட பசங்களை அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்பவே சின்ன குழந்த மாதிரி சைல்ட்ஹுட் ஹேபிட்ஸோட அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனர் அண்ட் கான்செப்ட். இந்த படத்தில் ரொம்பவே மோசமான சீன்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பைத்தியக்காரனாக ஆக்குற மாதிரியான சீன்களும் இந்த படத்தில் இருக்குது. உதாரணமாக ஒரு சீனை சொல்கிறேன் பாருங்கள். அந்த டீனேஜ் பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு எப்படியும் ஒரு 20-25 வயசாச்சு இருக்கும். அவன் வந்து ஏரோப்ளேன் ஓட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கான் அவங்க வீட்டுக்குள்ளேயே, அதாவது பொம்மை ஏரோப்ளேன் வச்சு விளாண்டுட்டு இருக்கான். இவன் விளாண்டுட்டு இருக்கதை பார்த்த அந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணுக்கும் ஒரு 18-19 வயசு இருக்கும், அந்த பொண்ணு ஏன் ஏரோப்ளேனை ஏண்டா எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளேனை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியே போட்டுடுறா. வீட்டுக்கு வெளியே போட்ட ஏரோப்ளேன் பொம்மைக்கும் இவனுக்கும் ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் அவன் அந்த ஏரோப்ளேன் பொம்மையை எடுக்க மாட்டான், வாசப்படியை விட்டு தாண்டவே மாட்டான். ஏரோப்ளேன் பொம்மை வெளியே விழுந்துருச்சேன்ற சோகத்தில் வீட்டுக்குள்ளே வரான். அப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரில, ஏரோப்ளேன் பொம்மை என்னோடனு சொல்லி தூக்கி எறிஞ்சாலையா, இவனோட சிஸ்டர் அவ இவனோட கையை கத்தியை வச்சு கிழிச்சிட்றா. என்னடா அது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, ஒரு ஏரோப்ளேன் பொம்மைக்கெல்லாமாடா கத்தியை வச்சு கிழிப்பீங்க அப்படின்னு நமக்கு தோணுது. இப்போ அவங்க அப்பா மட்டும்தான் வெளியில் ஆஃபீஸ் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே என்ன சொன்ன இல்லையா, அவர் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இந்த மாதிரி என்னோட ஏரோப்ளேன் பொம்மையை அவ தூக்கி எறிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் அந்த ஏரோப்ளேன் பொம்மையை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி போகிறாரு. எப்படி எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்ல நல்லா கேளுங்க. வாசப்படிக்கும் அந்த ஏரோப்ளேன் பொம்மைக்கும் ஒரு மீட்டரு கூட டிஸ்டன்ஸ் இருக்காது, பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இவர் ஆஃபீஸ்லேருந்து வந்த காரில் திருப்பியும் ஏறி அந்த 2 மீட்டருக்கு போயிட்டு கார்லேயே உக்காந்துட்டு அந்த ஏரோப்ளேன் பொம்மை எடுத்துகிட்டு திருப்பியும் கார்லேயே ரிவர்ஸ் வந்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. என்னடா பண்ணுறீங்க பைத்தியக்காரத்தரமா அப்படின்னு நமக்கெல்லாம் தோணுது. இந்த சீனை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு சீன் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அந்த அப்பா இவங்களெல்லாம் வெளியுலகமே காட்டாமல் வளர்த்துட்டு இருக்காரு, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் மட்டும்தான் வெளியே போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா இல்லையா, அவரோட ஆஃபீஸில் ஒரு செக்யூரிட்டி பொண்ணு வேலை பார்க்குது. அந்த பொண்ணுக்கு இவர் காசு கொடுத்து வீட்டுக்கு குட்டி வந்து அவரோட பையனுடைய அப்படி இப்படி இருக்க சொல்கிறாரு. அதாவது காசு கொடுத்து அவனோட அப்பாவே அவனுக்கு அந்த பொண்ணை செட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த சீனை வச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படம் எப்படி டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சீன் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஒரு தடவை இவங்க அப்பா இவங்களை எல்லாத்தையும் கார்டனில் கூப்பிட்டு வச்சு இவங்களுக்கெல்லாம் நாய் மாதிரி குலைக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த ட்ரைனிங் அனுப்பிச்சுட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன்னா, பூனையெல்லாம் ஒரு மோசமான ஜந்துக்கள், அதுகள்கிட்ட இருந்து நம்ம இப்படி தான் தப்பிச்சாகணும், அதனால் பூனைகள்கிட்ட இருந்து சர்வை பண்ணால் நம்ம இந்த டெக்னிக்காக கத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னமோ டைனோசர்ட்டேருந்து தப்பிக்கிற மாதிரி இவர் ரொம்பவே பில்டப் கொடுக்குறாரு. ஆஃப்டர் ஆல் அது ஒரு சின்ன பூனை தான், அந்த பூனைகிட்ட சர்வை பண்ணுறதுக்காண்டி இவங்க நாய் மாதிரி குலைக்கிறதுக்கெலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன மாதிரியான கேம்லாம் விளாட்றாங்க அப்படின்னா, தன்னோட விரலை சுடுதண்ணிக்குள்ளே விட்டு யார் அதிக நேரம் சுடுதண்ணிக்குள்ளே விரலை வச்சிருக்கா அப்படின்ற கேமோ,
அப்புறம் தாமுந்தியில் மயக்கம் மறந்த தடவிக்கிட்டு யார் மயக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறா அப்படின்ற மாதிரி கேம் விளாட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு ஒரு செக்யூரிட்டி பண்ண அவங்க அப்பாவே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர்கிட்ட, அதாவது ரெண்டு சிஸ்டர், அந்த சிஸ்டரில் ஏழரை சிஸ்டர்கிட்ட இவன் வந்து ஜாலியாக பேசுகிறா. அப்போது என்ன சொல்கிறான்னா, என் கையில் இருக்க நான் அந்த பேண்டை தரேன், அதுக்கு பதிலாக நீ என்ன லிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்டா ஒரு பேண்டுக்காண்டியெல்லாமாடா லிக் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்பாவே சில மீன்கள்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் விட்றாரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ஏன்ப்பா மீனை விட்டீங்கன்னு சொல்ல, திருப்பியும் அவரே மீனை எல்லாம் வேட்டையாடி வெளியே கொண்டு போகிறாரு. எதுக்கு விட்டாரு, எதுக்கு திருப்பியும் வெளியே கொண்டு வந்தார் இப்படின்னு ஒன்றுமே தெரில. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு இந்த படம் பாதி தான் புரிஞ்சு, பாதி சுத்தமாக புரியவே இல்லை. ஆனால் இந்த படத்தை 2009 ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கும். அது என்ன காரணம், இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்ல வர மெசேஜ் தான் என்ன அப்படின்னு முடிஞ்சால் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தனியாக போடுறேன். இது உண்மையிலுமே ஒரு கேவலமான வித்தியாசமான படம். ஆனால் இந்த படத்துக்கு IMDb-லேருந்து 7 கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸையும் அள்ளி குவிச்சிருக்கு. இதுக்கு இந்த அவார்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது, இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மேக்கிங்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, எல்டர் சிஸ்டரும் யங்கர் சிஸ்டரும் ஒரு ஷார்ட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஷார்ட் ஃபுல்லாக அவங்களோட ஃபேஸுக்கு இருக்காது, அவங்களோட முட்டியை மட்டும்தான் க்ளோஸ் அப் பண்ணி எடுப்பாங்க. எதுக்கு முட்டி எடுத்தாங்க அப்படின்னு தெரில. மற்றபடி அவங்களோட வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் அந்த சீனில் அப்போ வரும். கேமரா ஃபுல்லாக முட்டியில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கும். எதுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ இன்டெரக்டாக வச்சாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரில. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபிலேருந்து எதாவது கற்றுக்கணும், அல்லது உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை போய் பாருங்கள். சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் அருமையாகவே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த மாதிரி தரமான உலக சினிமாவோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படி நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க.